श्रीमद्वेदान्तरामानुजेति कृपयारङ्गिनिन्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान्तद्विदयमनुगनम् सिद्धता पूर्णमग्र्यम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणारभ्यमोक्षाश्रमन्तम् सत्त्वस्थम् श्रीवराकम् यदि वरमघम् देशिकम् संश्रयामि श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि वन्दे वृन्दावनचरम् वल्लवीजनवल्लभम् जयन्ती सम्भवम् धाम वैजयन्ती विभूषणम्। स्वामि देशिकन् अनुग्रहिच्छदान கோபால விம்சதி அப்படிங்கிறதான ஸ்தோத்திர பிரபந்தத்தை அனுபவிச்சுட்டு வரோம். இன்றைய தினம் 18வது ஸ்லோகம். லீலா எட்டிம் கரகசலையே தட்சிணே நியசன்யா அம்சே தேவியா புலகருச்சிரே சன்னிவிஷ்டாஹ்யபாகு மேகசாமோ ஜெயதி லலிதோ மேகலா தத்த வேணு குஞ்சா வீட ஸ்புரித சிகுரோ கோபகன்யா புஜங்கா. கண்ணனுடைய லலித விருத்தி அதை அனுபவிச்சார். அடுத்தது வேணுகானம், இப்படி நாட்டியம் வேணுகானம். அந்த லலித விருத்தி அப்படிங்கிறது கோபிகாஸ்திரிகளுடைய அந்த வளையல்களுடைய ஓசைக்கும் கரதாளங்கள் கையால் தட்டக்கூடிய தாளங்களுக்கும் அதை அனுசரித்து பண்ணக்கூடியதான வேணுகானம் அதெல்லாம் அனுபவிச்சார். இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிறத திருப்பி அனுபவிக்கிறாருங்க. தட்சிணே கரகிசலையே, வலது கையில என்ன பண்ணின்னு இருக்கா, ஒரு இளம் தளிர் மாதிரி இருக்கக்கூடியதான தன்யாம் பாக்கியம் பண்ணதான லீலா எஷ்டிம் ஒரு கழிய கையில வச்சுருக்கான், ஒரு கம்ப கையில வச்சுருக்கான். அதுக்கு லீலா எஷ்டின்னு பேர். விளையாட்டா வச்சுருக்கான், ஒரு கம்பு கையில தடி அதை நெசே அதை வச்சுருக்கான். தேவியாக நீலாதேவி புலகருச்சிரே, அந்த நீலாதேவியினுடைய அம்சே தோல் மேல இன்னொரு கைய போட்டுருக்கான். இப்படி அவ தோல் மேல ஒரு கையை இன்னொரு கையில வந்து இந்த தடி கழி அதை வச்சுருக்கான். சன்னிவிஷ்டாஹ்யபாகு, இப்படி அவ தோல் மேல வந்து அந்த கைய வச்சுருக்கான். யார் அப்படின்னா, மேகஷமாக மேகம் போன்ற வர்ணத்தை உடையதான கிருஷ்ணன். மேகலா தத்தவேணுகு, அவன் இடுப்புல காஞ்சி பூஷணம் அதுல சொருகப்பட்டதான வேணு அந்த புல்லாங்குழல இடுப்புல சொருகின்றிருக்கான். அந்த ஒட்டியானத்துக்கு இடையில சொல்லிட்டு இருக்காங்க. குஞ்சாக வீட ஸ்புரித சிகுரஹா, திருமுடியில ஆபரணமா என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அந்த குன்றுமணி எடுத்து தலையில சுத்திட்டு இருக்கான். முதல்ல மார்பிள சாத்தின் இருந்தா, இப்ப தலையில சுத்திட்டு இருக்கான். அதை எடுத்து கேசபாஷங்கள், அப்புறம் கழுத்துல மாலையை போட்டுட்டு இருக்கான். இந்த குன்றுமணி மாலையும் மார்பிளையும் இருக்கு, தலையில இருக்கு, சுத்திட்டு இருக்கான் அப்படி. கோபகன்யா புஜங்கஹா, அந்த கோபிகாஸ்திரிகளுக்கு விடனாக இருக்கக்கூடிய, அதாவது ஆசைப்படக்கூடியனாக இருக்கக்கூடிய, கோபிகாஸ்திரிகளால ஆசைப்படக்கூடியனாக இருக்கக்கூடியதான கிருஷ்ணன் லலிதா, அதிசுந்தரம் சுந்தரம் அழகாக இருக்கக்கூடியதான அந்த கண்ணன் ஜெயதி பிரகாசிக்கிறான் அப்படிங்கிறார். இப்படி இவன் வந்து இந்த இடது கையை இடுப்புல வச்சுட்டு ஒரு நர்த்தனம் பண்றான், அழக காத்து நர்த்தனம் பண்றான். வலது கையில இந்த பாதாங்குஷ்டத்தினால என்ன பண்ண நர்தனம் பண்றது, கால் இப்படி தூக்கி கையை தூக்கி கையை இது பண்ணி குனிஞ்சு நிமிந்து நர்தனம் பண்றான். அந்த அழகு இந்த இடத்துல எப்படி வர்ணிக்கிறார் சுவாமி அப்படின்னா, கையை கீழே இறக்கி காலை மேல தூக்கி இப்படி நர்தனம் நாட்டியம் பண்றான். ஆனா இங்க இடுப்புல கையை வச்சுட்டு ஒரு கையை தொங்க விட்டுண்டு அந்த ஒட்டியானத்துல புல்லாங்குழலை வச்சுண்டு இந்த மாதிரி இருக்கிறதே நர்த்தனம் பண்ணும்போது என்ன அழகு இருக்குமோ அதை காட்டிலும் அழகா இருக்குங்கிற லலித விருத்தி பண்ணவன்
அந்த ஹஸ்ததாலங்களுக்கு தகுந்தாற் போல பண்ணவன், அந்த ஹஸ்ததாலங்களுக்கு தகுந்தாற் போல வேணுகானம் பண்ணவன், அந்த அழகை காட்டணும். இங்க வலது கையில லீலா எட்டிங்கிறதான ஒரு கோல் ஒரு கம்ப பிடிச்சுண்டு கையில வச்சுண்டு, இன்னொரு கைய லீலாதேவனுடைய தோல்ல வச்சுண்டு, இந்த திருவரைன்னு சொல்லக்கூடியத இடுப்புல அந்த மேகலையில வேணு புல்லாங்குழல சொரிகிண்டு, அந்த அழகங்கள்ல வந்து குன்றுமணி மாலையெல்லாம் சாத்திண்டு, ஒரு நீருண்ட மேகம் போல மேக சாமலனா அப்படியே நிக்கிற காட்சியானது ரொம்ப அழகா இருக்கு, லலிதமா இருக்குன்னு அனுபவிக்கிறார். இந்த வலது கையில இருக்கக்கூடியது ஒரு துளிர் போன்றதான அழகான அந்த கம்பு, அதை கையில வச்சுட்டு இருக்கான். விளையாட்டு குச்சி எஷ்டின்னு பேர் இருக்கு. அந்த கம்பு அந்த குச்சி என்ன பாக்கியம் பண்ணிட்டு அவன் கையில இருக்குங்கிறார். எப்பேற்பட்ட கை, பாணிங்கிரணேஸ்வபாணினா. ஜனகராஜன் வந்து தன்னுடைய திருமகளை வந்து பாணிகிரகணம் பண்ணி கொடுக்கிறாரோ இல்லையோ, அப்பொழுது அந்த பாணி அந்த கையால கைப்பிடித்தானே, அந்த பிடித்த கை இப்பொழுது அந்த பிராட்டினுடைய கையை பிடித்த அந்த கையானது இப்பொழுது கழியை பிடித்திருக்கிறது, அந்த தண்டத்தை குச்சியேங்கிறார். அது என்ன பாக்கியம் பண்ணித்தோ அப்படிங்கிறார். தன்யாம் கரசரோருகம் காந்த காமதம் சிரசி தேகினகா சீகரக்கிரகம் அப்படின்னு சுகபிரம்மம் வர்ணிக்கிறார். இந்த மாதிரி சிரஸ்ய நிதாசியன்னு நிஜகஸ்த பங்கஜம் அப்படி கோபிகைகள் பக்தனான அக்ரூரவெல்லாம் ஆசைப்பட்டா, அந்த கர சம்பந்தம் வேணும், அவனுடைய திருக்கை ஸ்பர்சம் வேணும்னு ஆசைப்பட்டா. ஆனா அந்த கையில என்ன இருக்குன்னா எஷ்டி கம்பு இருக்கு. அந்த கழி என்ன பாக்கியம் பண்ணிருக்கு, அந்த தண்டமானது என்ன பாக்கியம் பண்ணிருக்கு, இவெல்லாம் ஆசைப்பட்டா அவளுக்கெல்லாம் கிடைக்கலையேன்னா எம்பெருமான் என்ன பண்றான்னா, ஜீவனுக்கு ஹஸ்தாவலம்பம் பண்றான். அவலம்பனமே இந்த அவருடைய திருக்கை தான். ஹஸ்தாவலம்பனோஹி ஏகா பக்தி கிரீதோ ஜனார்தனகா. எம்பெருமான விலைக்கு வாங்கலாமா அப்படின்னா விலைக்கு வாங்கலாங்கிறாங்க. என்ன விலை கொடுத்து வாங்கறது எம்பெருமான அப்படின்னா, பக்திங்கிறதான விலையை கொடுத்து வாங்கணுங்கிற, பக்திக்கு கட்டுப்பட்டவன், பக்தியை கொடுத்து அவனை வாங்கிட்டுலாம். அதனால பக்தனுக்கு பிடிச்சதான அவலம்பனம் அவனுடைய திருக்கையை தருவானா. அப்போ பக்தியை அவன்கிட்ட கொடுத்துட்டா அவனுடைய திருக்கை கிடைக்கும், கர ஸ்பர்சமானது நமக்கு கிடைக்கும். அந்த திருக்கை தான் அவலம்பனம், ஹஸ்தாவலம்பனம். அதனால அது அந்த திருக்கையில இந்த எஷ்டியானது கழியானது கம்பானது இருக்கே அது பாக்கியம் பண்ணுச்சுங்கிறார். இன்னொரு கை லீலாதேவியனுடைய தோல் மேல இருக்கு, புலகா ருச்சிரே. இவனுடைய கை அவள் தோல் மேல பட்ட உடனே அவளுக்கு சுகானுபவத்தினால ரோமாஞ்சம் ஏற்படுறதான். அந்த அழகை அவனுடைய அழகை மேம்படுத்துறது, அவளுடைய அழகை மேம்படுத்துறது. புலகா ருச்சிரே தேவியாக அம்சே சன்னிவிஷ்டான்ய பாபு. அந்த கண்ணன் வந்து நீலதேவனுடைய தோல் மேல கைய போட்டு ஆற தழுவிக்கிறான் அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னா, தோல் அழகாக உடையவள் அந்த நப்பிண்ணை பிராட்டி நீலாதேவிங்கிறார். தோழிசேர் பெண்ணை பொருட்டு தோழழகிங்கிறார். நெடும்பனை தோள்பனை தோழி. இப்படி இவன் வந்து அவன் தோல் மேல அந்த அழகில் ஈடுபட்டு கைய மேல போடுறான், காடாலிங்கனம் பண்ணிக்கிறான். அந்த மாதிரி இந்த வாலின்னு சொல்லும்போது வால் அழகை உடையவன், அதனால வாலின்னு சொல்றான். அந்த மாதிரி நப்பிண்ணை தோல் அழகை உடையவன் தோழின்னு பேர். துல்லியசீல வயோவிருத்தாம் அப்படிங்கிறார் வால்மீகி மகரிஷி. பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் சீலம் வயசு இதெல்லாம் சமானமா இருக்கான். தீட்சிதம் விரத சம்பன்னம் வராஜின தரம் சுச்சிம் குரங்க சிருங்கபாணிம் சேபஸ்யந்தீத்வாம் பஜாமியகம். அந்த வனவாசத்துல ராமபிரான் கர்மானுஷ்டானம் பண்ணும் பொழுது ஜனகராஜனின் திருமகளான சீதா பிராட்டி ராமனுடைய கர்மானுஷ்டத்தை பார்த்து அனுஷ்டானத்தை பார்த்து லயித்து போறாளாம். அதிலே அப்படி கர்மானுஷ்டானத்தை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படி நின்று இருக்கானாம் ராமபிரான். அந்த மாதிரி கோகுலத்துல பிறந்ததான நப்பிண்ணை பிராட்டி கோபவேஷத்துல இருக்கக்கூடியதான கண்ணனுடைய அழகுல மயங்கக்கூடியவள். அவளை கண்ணன் ஏழு எருதுகள் அடக்கி அவளை கைப்பிடித்தான். அவளைதான் இங்க சுவாமி தேவி அப்படிங்கிறார். லீலாதேவி, நப்பிண்ணை, ராதை அப்படிங்கறதெல்லாம் பேர் அவளுக்கு.
இப்ப கண்ணனுடைய ஸ்பர்சம் தோல் மேல பட்டதனால புலகம் உண்டாச்சாம். இப்படி பரஸ்பர அனுராகம் ரெண்டு பேருக்கும் ஏற்பட்டு கோபகன்யா புஜங்ககா, கோபகன்யர்களுக்கெல்லாம் கண்ணன் அனுபவம் கிடைக்க இவள் தான் புருஷகார பூதையா இருக்காளாம். அதனால நீலாதேவிங்கிறதான பிண்டை பிராட்டினோட புருஷகாரத்தினால கோபிகா ஸ்திரீகள் எல்லோருமே கண்ணனை அனுபவிக்கிறாளாம். புருஷகாரம் இல்லை அப்படின்னா எம்பெருமானுடைய அனுக்கிரகமானது அவனை அனுபவிக்க முடியாது, கிடைக்காதுங்கிற. சூர்பனக வந்தா பிராட்டினுடைய புருஷகாரம் கிடைக்கல, அதனால அவன் மூக்கு அறுபட்டு போனான். அதனால புருஷகாரத்தினால வந்தான் விபீஷணன், அவனுக்கு ஜெயம் கிடைச்சது. நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், நப்பின்னை பிராட்டினுடைய புருஷகாரமானது இந்த கோபிகாஸ்திரிகளுக்கு கிடைச்சதுனால்தான் கண்ணனுடைய அனுகிரகம் அவர்களுக்கு நன்றாக கிடைச்சதுன்னு ஆண்டாள் திருப்பாவையில அருளி செய்கிறார். அப்பேற்பட்டதான மேக சியாமா சியாமளன், நீலமேக சியாமளன், மழை பொழியக்கூடியதான தன்மையை உடையவன், அப்படி ஆக்கர்ஷணம் உடையவன், குளிர்ச்சி பொருந்தியவன், கடாட்சிக்கக்கூடியவன், கோபிகைகளுக்கு அபீஷ்டமான அந்த விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவன், அப்படி மழை நீருண்ட மேகம் போன்று இருக்கக்கூடியவன், மின்னுமா மழை தவழும் மேகவண்ணா அப்படிங்கிறார் ஆழ்வார். மேகவர்ணத்தை உடையவன் அப்படின்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார் அந்த கண்ணனுடைய திருமேனி சௌந்தர்யத்தை. இப்படி ஆழ்வார்க்கு அபீஷ்டமான பொழிவை உற்சாகத்தோட கொடுக்கக்கூடியதான மேகலா தத்த வேணு, கண்ணனுடைய வேணு புல்லாங்குழல் அவனுடைய திருவரையிலே ஒட்டியானத்தில இடுப்பிலே சொருகின்றான். குஞ்சா வீட ஸ்புரித சிகுரா, திருமுடியிலே குன்றிமணி குஞ்சலங்கள் ஆபரணங்களாக சாத்தப்பட்டதான அழகங்கள், இப்படி நீளமான கேசபாசங்கள், இப்படி எல்லாமே அழகுக்கு அழகோட ஜபா குசும குஞ்சா தாரணாதிகள் எல்லாம் சாத்தின்றிருக்கக்கூடியதான விடலட்சணங்களோட இருக்கக்கூடியவன் காமசாஸ்திரத்தோட, அப்படி இருக்கக்கூடியதான கண்ணன். கோபகன்யா புஜங்ககா, கோபிகைகளுக்கு விடன்கிறார். விடன் அப்படின்னா ஆசைப்படக்கூடியவன், ஆசைப்பட வைப்பவன் அர்த்தம். இப்படி சக்கரவர்த்தி திருமகன் போலே ஏகதாராபிரதனா ஏகபத்தி பிரதஸ்தனா இவன் இல்லை. அப்படி ஒருவேளை இருந்தா இவன் நமக்கு பிராப்தம் இல்லை அப்படின்னு கோபிகைகள்லாம் ஒதுங்கி இருப்பாளாம். அப்படி இல்லாததுனால பெண்டிற்கெல்லாம் கண்ணன் போதும் அப்படின்னு, இவன் ஒருத்தனே போதும் அப்படிங்கிறதான ஆசைப்படும்படியாக, ஆசை ஏற்படுத்தும்படியாக இருக்கக்கூடியதான விடன் அப்படிங்கிற. அந்த விடர்களிலே முதலானவன் லலிதா, ரொம்ப அழகானவன், அப்படிப்பட்டவன் ஜெயதி, நன்றாக பிரகாசிக்கட்டும் லலித விருத்தியோட அந்த நாட்டியத்தோட வேணுகானம் பண்ணக்கூடியதான, வேணுகானம் பண்ணிண்டே அழகை காட்டி இப்படி விடவேஷத்தோட இருக்கக்கூடியதான லலிதமா இருக்கக்கூடியவன் அனுபவிக்கிறான். அதாவது விடவேஷத்தோட இருந்தாலும் எப்படிப்பட்டவன் அப்படின்னா லலிதமானவன் அப்படிங்கிறான். இந்த எஷ்டிங்கிறதான குச்சியை கையில வச்சுட்டு இருக்கான். அத கையில வச்சுட்டு இருக்கவன் இத வந்து வேதாந்த விஷயமாவும் சுவாமி சாதிக்கிறான். இந்த எஷ்டி குச்சி அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டா, ஸ்வமத ரட்சணம், தன்னுடைய மதத்தை ரட்சணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அதை அறிவுறுத்துறதுக்காக இந்த குச்சியை கையில வச்சுட்டு இருக்கா. அடுத்து வாழ்க்கை இதுதான் எங்கள் மதம்னு சொல்றதுக்காக குச்சியை கையில வச்சுட்டு இருக்கா. ஒரு ஆத்திரத்தினாலேயோ வெறுப்புனாலேயோ துவேஷத்தினாலேயோ அதுக்காக குச்சி வச்சுக்கல, லீலையா வச்சுட்டு இருக்கான். விளையாட்டா நம்மளுடைய மதத்தை ஸ்தாபனம் பண்ணக்கூடியவா, தாட்சியத்தோட மனோகரமா செய்யக்கூடியதான வாதம்ங்கிற. அதுல இன்னொன்னு, இந்த குச்சி கையில எதுக்கு இருக்கு அப்படின்னா, தாட்சண்யத்தோட பேசணும், யாரையும் துச்சமா பேசக்கூடாது, மனசு புண்படும்படியாக பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த குச்சியை கையில வச்சுட்டு இருக்கா. பரபக்ஷ நிராகரணம் பண்ணணும், அது துவேஷத்தால பண்ணக்கூடாது. சாதுக்கள்லாம் தான் வாதம் பண்ணுவா, சாஸ்திரம் தெரிஞ்சவா சாதுக்கள் நன்னா வித்வான்கள் அவெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, இந்த குச்சியை கையில வச்சுட்டு இருக்கா. எதுக்கு குச்சை கையில வச்சுட்டு இருக்கா அப்படின்னா, இது வந்து மற்ற வேண்டாத விஷயங்கள்லாம் வந்ததுன்னா இந்த குச்சியால அப்படியே தள்ளிடுறது, அது இல்லை அப்படின்ட்டு ஒரு நிராகரணம் பண்றது. வாதம் பண்ண வந்தவால அடிக்கிறதுக்கோ துன்புறுத்துறதுக்கோ இந்த குச்சி கிடையாது, அப்படி பண்ணக்கூடாது, மகாபாபங்கிறார். பிரம்ம ஜான வாதாதவி பாபியான் அயம் பக்ஷகா, அதனால வாதம் பண்ணக்கூடியவா
வாதங்களை மாத்திரமே பண்ணணுமே ஒழிய, ஹிதமா பண்ணணுமே ஒழிய, அந்த வாதம் பண்ண வந்தவாள் இடத்துல துவேஷத்தையோ வெறுப்பையோ காட்டக்கூடாது, அவளை தண்டிக்க கூடாது, அவ மனசு நோகும்படியே பேசக்கூடாது. இந்த பட்சம் கொள்கைகள் இதுதான் பாபியான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல தான் பாபத்துவம் இருக்கே ஒழிய, வந்து வாதி வாதம் பண்ணக்கூடியவாள்லாம் இல்லை, அவெல்லாம் நல்லவா மகான்கள், அதனால அவள்கிட்ட துவேஷமோ வெறுப்போ காட்டக்கூடாது அப்படின்னு தன் பக்கத்துல இருக்கக்கூடியதான தன்னுடைய விஷயங்களை ஸ்தாபனம் பண்ணி மற்ற தப்பான விஷயங்கள் வந்தா அதை தடுக்கிறதுக்காக, அது இல்லை அப்படின்னு தடுக்கிறதுக்காக லீலா எட்டி விளையாட்டா கையில குச்சியை வச்சுட்டு இருக்கான். விளையாட்டா பேசுறதுக்காக வச்சுட்டு இருக்கக்கூடியதான இந்த குச்சி, அந்த எட்டி, அது தடுக்கிறதுக்காக, இந்த விஷயங்கள் நமக்கு வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறதுக்காக. இப்படிதான் பகவான் கீதையை உபதேசம் பண்ணினானா, எப்படி பண்ணினான் அப்படின்னா மந்தகாசத்தோட பண்ணினான், லீலா எட்டி லலிதமா பண்ணான், அழகா உபதேசம் பண்ணினான், லலிதமா பண்ணினான், லீலையா பண்ணினான். அதனால யாருக்கும் எந்த விதமான ஒரு மனக்கஷ்டம் வராதபடி வியாசர் கிருஷ்ண துவைபாயனர்னு வியாசர், வியாசரும் வார்ஷ்ணேயர்னு சொல்லக்கூடியதான கிருஷ்ணனும் இந்த உபதேசங்களை ஒரே மாதிரியா பண்ணினாலும், அதாவது மல்ல யுத்தாதிகள் எல்லாம் சொல்லும்போது கை தண்டம் அப்படி ரெண்டுமே எப்படி தாக்குறதோ அந்த மாதிரி வாதத்துல முகம் வாய் இது ரெண்டு தான் வாதம் பண்ணக்கூடியது. அப்ப மந்தகாசத்தோட முகத்தை வச்சுக்கணுமா, மிருதுவான வார்த்தைகளை பேசணுமா, வாயால வாதத்துல இப்படி பேசணும், தட்சிணேதர தட்சிணகஸ்தங்கிற, தட்சிணகஸ்தம்னா வலதுகை, இதரகஸ்தம் அப்படின்னா இடதுகை, இடதுகைன்னு சொல்லாம தான் இந்த இடத்துல அதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தட்சிணேதரம் வேறு கையேங்கிற அந்த மாதிரி வாதத்துல தாட்சிணியத்தோட இருக்கணும், அந்த கட்சி கண்டனம் செய்யப்படணும், ஆனா அடுத்தவனுடைய மனசு வந்து புண்படும்படியா பேசக்கூடாது. கீதையிலேயே அதை தான் உபதேசம் பண்றான். இப்படி எஷ்டி லீலையா எடுத்துக்கொள்ளப்பட்டதான அதுக்காக துளிர் போன்றதான கலத்தன்மைங்கிறாங்க தட்சிணத்துவம். அந்த துளிர் எப்படி இருக்கும், செடியினுடைய துளிர் எப்படி மிருதுவா இருக்குமோ அந்த மாதிரி இந்த கோபாலனுடைய குணங்கள் மிருதுவா இருக்கக்கூடியது, கடுமையா இருக்காது, கோபமா இருக்காது, விளையாட்டா பண்ணிட்டு போடுவான். அந்த விளையாட்டா பண்ணக்கூடியதான திருக்கோலத்துல இருக்கக்கூடிய கையில தடிய வச்சுட்டு இருக்கக்கூடியவன் போதேந்த பரஸ்பரம்ங்கிறான் உபதேசம் பண்ணும் பொழுது. இப்படி எட்டி லீலைக்காக விளையாட்டுக்காக பண்ணக்கூடியதான விஷயங்கள் கோபிகைகள் கூட விளையாடுறது, இந்த விளையாட்டு அவா கூட விளையாடினது வெறும் விளையாட்டு தான், ஆனா பிரபஞ்ச சிருஷ்டி அப்படிங்கறத கூட விளையாடுறான் லீலையா. அவன் வந்து கிருஷ்ணனுடைய காரியங்கள் எல்லாம் கட்டப்பட்டு பண்றது கிடையாது, அப்படியே அனாயாசம் விளையாட்டா பண்ணிட்டு கூடியது போகக்கூடியது. இப்படி கோபி, வேணு, குஞ்சா, எஷ்டி இது எல்லாமே இவனுக்கு சகாக்கள், இவனுக்கு தோழன்மார்கள். இப்படி வச்சுண்டு இந்த உபதேசங்களை எல்லாம் இவன் பண்றான். லீலா எஷ்டியும் அந்யபாகுங்கிறார், அந்யபாகு இடது கையின்னு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை, அதனால அந்யபாகு வலது கைக்கு தட்சிணஹஸ்தம் அந்யவ எஷ்டின்னு சொன்னார். அந்யபாகு இன்னொரு கைய அந்த நீலாதேவியனுடைய மேல தோல் மேல போட்டுருக்கான் அப்படிங்கிறார். பிரியமான கோபிகை அவளுடைய தோல் மேல இன்னொரு கையை போட்டுருக்கான் அப்படிங்கிற, அதுக்கு வாமஹஸ்தம்னு பேர். அதனால மதுராதிபதேர கிளம் மதுரம், அவன் என்ன பண்ணினாலும் அது மதுரம் தான். அதனால அந்த புஜத்தை தேவியினுடைய நீலாதேவியனுடைய தோல்ல போட்டான்ங்கிறாருங்க. இப்படி புலகாங்கிதம் ஆனா அந்த தேவி, அந்த நீலாதேவி புலகாங்கிதம் அடைந்தால் இப்படி அவளை சந்தோஷப்படுத்தும்படியாக பாபு சன்னிவேசான்னிவாகு சன்னிவேசம் பண்ணினான் அப்படின்னா அவன் தோல் மேல போட்டுண்டான் அர்த்தம். இப்படி மேகசியமா கருமையான மேகம் போன்ற வர்ணத்தை உடையதான கண்ணன், அவளும் அதே வர்ணத்துல இருக்கக்கூடியதான நீலாதேவி, இப்படி ஜெயதி புஜங்கா அவளுடைய அந்த பிரகாசமானது எப்பொழுதுமே விளங்கட்டம், நன்றாக இருக்கட்டும் அப்படின்னு இங்க பிரகிருதி சேதனன் ரெண்டையும் சேர்த்து சொல்ற காரணத்துவம், பிரகிருதியும் சேதனையும் ஜெயிச்சதான அந்த காரணத்துவம் அவன் தான் பரபிரம்மம் அவனை சொல்றார் இந்த இடத்துல. இது ஜெயம், அது ஜெயிச்சான் அப்படின்னு. சேதே புஜங்க சயனே சமகா புஜங்க அப்படின்னு ஞாசத்திலகத்துல சாதிக்கிறார் சுவாமி. இப்படி இவனுடைய ஜெயமானது எப்பொழுதும் இருக்கட்டும் விளங்கட்டும் அப்படிங்கிறதான அப்பேற்பட்டதான அந்த கண்ணன்
அவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் சுவாமி. கவிதா சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நம ஸ்ரீ ருக்மணி சத்யபாமாசமேத ஸ்ரீ வேணுகோபால பரபிரம்மணே நமஹா.